அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் மூன்று இயற்கணிதம் பாடத்தலைப்பில் தலைப்பில் எடுத்துக்காட்டு பதிமூன்றாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு மைனஸ் எட்டு லெஸ் தேன் இரண்டு எக்ஸ் லெஸ் தேன் பத்தின் தீர்வுகளை ஓர் எண்கோட்டில் குறிக்க இங்கு எக்ஸ் என்பது ஓர் இயல் எண் ஆகும் முன்னாடி அசமன் அசமன்பாடுகள் கொடுத்திருந்தாங்க அதில் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் அந்த மாதிரி குறிகள் ஒரு குறி தான் வந்திருக்கும் பட் இதில் பாருங்கள் இரண்டு குறியீடுகள் வந்திருக்கு மைனஸ் எட்டு லெஸ் தேன் டூ எக்ஸ் லெஸ் தேன் டென் இந்த எக்ஸ் இந்த சென்ட்ரல் இருக்குது டூ எக்ஸ் அப்படிங்கிற மதிப்பானது மைனஸ் எட்டை விட அதிகமாகவும் ப்ளஸ் பத்தை விட குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்குது நம்ம டூ எக்ஸுக்கு கண்டுபிடிக்கக்கூடாது எக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும் எக்ஸுடைய தீர்வுகள் ஒரு இயல் எண்ணாக இருக்கும் சமன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரே தீர்வு தான் இருக்கும் பட் அசமன்பாடுகளுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் இந்த கணக்கில் அதனுடைய தீர்வுகளை ஓர் எண் கோட்டில் குறிக்க சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த அசமன்பாட்டை எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் எட்டு லெஸ் தேன் டூ எக்ஸ் லெஸ் தேன் பத்து எல்லாமே இரட்டைப்படை எண்கள் தான் அனைத்து எண்களையும் இரண்டால் வகுக்க மைனஸ் எட்டு பை ரெண்டு லெஸ் தேன் ரெண்டு எக்ஸ் பை ரெண்டு லெஸ் தேன் பத்து பை ரெண்டு அசமன்பாட்டில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இரண்டால் வகுக்கணும் மைனஸ் எட்டு ரெண்டால் வகுத்தீங்கன்னா மைனஸ் நாலு கிடைக்கும் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் பத்தை ரெண்டால் ஒடுத்திங்கன்னா ஐந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது இதற்கான அர்த்தம் நாம் புரிஞ்சிக்கணும் எக்ஸ் என்பது மைனஸ் நான்கை விட பெரிய மதிப்பு அதே சமயத்தில் ப்ளஸ் ஐந்தை விட சிறிய மதிப்பு ஆனால் இங்கே எக்ஸ் என்பது ஒரு எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க இயல் எண்களின் தொகுதி நமக்கு தெரியும் இயல் எண்கள் மிக எண்கள் அதாவது ஒன்றிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இதில் குறை எண்களே இருக்காது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் கணக்கில் இங்கே எக்ஸ் தீர்வுகளின் தொகுதி ஒரு இயல் எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீர்வுகளின் தொகுதி ஏன்னா எண்ணற்ற தீர்வுகள் இல்லையா அதனால் தீர்வுகளின் தொகுதி இயல் எண்கள் என்பதால் பாருங்க மைனஸ் நாளை விட பெருசாக இருக்கணும் அதே சமயத்தில் ஐந்தை விட குறைவாக இருக்கணும் ஐந்தை விட குறைவான இயல் எண்கள் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய எண்கள் மட்டும்தான் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகும் இந்த தீர்வுகளை நம்ம எண்கோட்டில் குறிக்கணும் இதனை எண்கோட்டில் குறிக்க முதல்ல என் கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த அசமன்பாட்டின்படி எக்ஸின் தீர்வுகள் மைனஸ் நாலை விட அதிகமாகவும் பாருங்கள் மைனஸ் நாலுக்கும் ப்ளஸ் அஞ்சுக்கும் இடையில் இருக்கிறது எல்லாமே ஆன்சர் தான் பட் எக்ஸ் என்பது ஒரு இயல் எண் சொல்லிட்டதுனால குறை எண்களும் வராது பூஜ்ஜியங்களும் வராது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய தீர்வுகள் மட்டும்தான் கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவ்வளோதான் ஆன்சர்